ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் நபியா ரசூலா, நபியா அல்லது இறைநேசரா என்பதிலே கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் சரியான கருத்து நபி என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான கருத்தாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும்போது அவர்கள் குறித்து நிறைய இமாம்கள் ஹதீதுகளிலே கூட அவர்கள் குறித்து சொல்லப்படுகிறது. மட்டுமல்லாமல் சூரத்துல் கஹ்விலே அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு அரசருடைய மகனாக இருந்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். பதவி ஆசைகள், பதவி தனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து ஊரை விட்டு ஓடிய வரலாறு உண்டு. தனக்கு பதவியை தந்தை சிம்மாசனத்தில் என்னை உட்கார வைத்து விடுவார் என்ற அச்சத்தினால் பயந்து தன் ஊரை விட்டும் ஓடினார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாவுக்காக வேண்டியே உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரை சொல்லாத ஒரு மோமின் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை, இரவு தூங்கும் வரை அவன் எத்தனை தொழுகைகள் தொழுதாலும் அந்த தொழுகை கூடுவதாக இருந்தால் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சலவாத்து சொல்லியே ஆகணும். ஒரு மனிதன் சூரத்துல் பக்ரா ஓதி தொழுதாலும், ஆல இம்ரான் ஓதி தொழுதாலும், முழு குர்ஆனையே ஓதி தொழுதாலும், ரெண்டு ரக்காத்து தொழுதன்னுவீங்க, அவ்வளவு அவன் தொழுதாலும் கடைசி அத்தஹையாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சலவாத்து ஓதாட்டி அவனுடைய தொழுகை பாத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பெயரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, ரபீஉல்அவ்வல் மாதத்திலே வெள்ளிக்கிழமை நாளில் காலை பகுதியிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பேசும் அல்லது அவர்களுடைய வாழ்க்கைகள் குறித்து பேசும் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், வெள்ளிக்கிழமை நாள் என்பது மிக விசேஷமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக சலவாத்துக்கள் சொல்லப்பட வேண்டிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாட்களில் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அதிகமாக சலவாத்துகளை ஊதி இந்த நாளில் என்னென்ன பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறானோ அத்தகைய அனைத்து பரக்கத்துகளிலும் ரஹமத்துகளிலும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்த்தருளற்றுமாக. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய நாள் நாம் இமாமுனா திருமிதி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் சொல்லும்போது கடைசியாக ஒரு விடயத்தை நாம் சொன்னோம். அதிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் நபியா ரசூலா, நபியா அல்லது இறைநேசரா என்பதிலே கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் சரியான கருத்து நபி என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான கருத்தாக இருக்கிறது. அப்படி நாம் பார்க்கும்போது அவர்கள் குறித்து நிறைய இமாம்கள் ஹதீதுகளிலே கூட அவர்கள் குறித்து சொல்லப்படுகிறது. மட்டுமல்லாமல் சூரத்துல் கஹ்விலே அவர்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு அரசருடைய மகனாக இருந்தார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். பதவி ஆசைகள், பதவி தனக்கு வந்துவிடுமோ என்று பயந்து ஊரை விட்டு ஓடிய வரலாறு உண்டு. தனக்கு பதவியை தந்தை சிம்மாசனத்தில் என்னை உட்கார வைத்து விடுவார் என்ற அச்சத்தினால் பயந்து தன் ஊரை விட்டும் ஓடினார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாவுக்காக வேண்டியே உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். எனவே அவர்கள் குறித்து ஒரு சில தகவல் வந்ததினால் அகீதாவுடைய இமாம்கள் நமக்கு ரெண்டு விடயங்களை, சில விடயங்களை சொல்லித் தருவார்கள். அதிலே ஒன்றுதான், பூமியிலே நபிமார்களில் இரண்டு பேர்களை அல்லாஹு தாலா உயிருடன் வாழ வைத்திருக்கிறான். வானத்தில் ரெண்டு நபிமார்கள் வாழ்கிறார்கள், பூமியிலே வாழக்கூடியவர்கள் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும். வானத்திலே ஹயாத்துடன் வாழக்கூடியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போன நேரத்தில் ஒவ்வொரு வானமாக ஏறினார்கள்.
அப்படி ஒவ்வொரு வானமாக சொல்லும் போது எல்லா வானத்திலும், முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தான், எல்லா வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்தார்கள், ஆனால் ரெண்டாவது வானத்தில் மட்டும் ரெண்டு நபிமார்கள் இருந்தார்கள், அதிலே ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்? நபிமார்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களில் ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுகிறது அவர் மரணிக்கவில்லை, அவர் வஃபாத் ஆகவில்லை, பல் ரஃபாயினாஹு, அவர்களை நாம் வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டோம், குர்ஆன் சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலமாகும் போது பூமிக்கு வருவார்கள். எல்லா வானத்திலும் ஒவ்வொரு நபிமாரை வைத்த அல்லாஹ் ரெண்டாவது வானத்தில் ரெண்டு நபிமார்களை வைத்திருக்கிறான், அதில் ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மறுமை நாளாகும் போது பூமிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதனால அல்லாஹு தஆலா ரெண்டு நபிமார்களை வைத்ததாக நாம் அகீதாவுடைய கிதாபுகளில் படிக்கக்கூடியதாக இருக்கிற. எனவே பூமியிலே இரண்டு நபிமார்கள், வானத்திலே ரெண்டு நபிமார்கள், அதில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அகீதாவுடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். எனவே அந்த தகவலை தொட்டுக்கொண்டு ஷமாயிலுத் திருமிதியுடைய முதலாவது பாடம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து வரக்கூடிய முதலாவது பாடம், பாபு மா ஜாஅ ஃபி ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம் எவ்வாறு இருந்தது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் எவ்வாறு இருந்தது. நாம் எல்லோருமே ஒரு மனிதரை குறித்து பார்ப்பதாக இருந்தால் இந்த காலத்தில் அவசரமாக ஃபோட்டோ வாட்ஸ்அப்பு சென்ட் பண்ணுங்கன்றோம், வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்தால் அதை பார்த்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரை சொல்லாத ஒரு மோமின் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை, இரவு தூங்கும் வரை அவன் எத்தனை தொழுகைகள் தொழுதாலும் அந்த தொழுகை கூடுவதாக இருந்தால் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சலவாத்து சொல்லியே ஆகணும். ஒரு மனிதன் சூரத்துல் பக்ராவை ஓதி தொழுதாலும், ஆலை இம்ரான் ஓதி தொழுதாலும், முழு குர்ஆனையே ஓதி தொழுதாலும், ரெண்டு ரக்காத்து தொழுதன்னு வைங்க, அவ்வளவு அவன் தொழுதாலும் கடைசி அத்தஹையாத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சலவாத்து ஓதாட்டி அவனுடைய தொழுகை பாத்தில். ஏந்திய யார் எந்த உலமாக்களிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். அப்போ இவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை நாம் மொழிந்து 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்று சொல்லி சொல்லி மக்கா சென்று, ஹஜ் சென்று செய்து, உம்ரா செய்து, மதீனா சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களுக்கு சலாம் சொன்னதன் பின்னால் கூட இவர்கள் உருவத்தை நாம் இன்னும் காணவில்லையே என்ற ஏக்கம் நம் எல்லோருக்கும் உண்டு. சரி, என்ன செய்யலாம்? உருவப்படங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, யாரிடத்திலும் இல்லை. ஒருவர் யாராவது ஒரு உருவத்தை காட்டுவதாக இருந்தால் அவன் பொய்யன் என்று அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களுடைய உருவப்படம் எங்குமே இல்லை, உருவப்படம் வரையப்படவும் இல்லை, வரைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறது? நம் உள்ளமெல்லாம் இயங்குகிறது, கண்கள் எல்லாம் ஆசைப்படுகிறது, அவர்களை காணக்கூடாதா, எங்கள் கண் முன்னால் அவர்கள் வரமாட்டார்களா என்றால் இந்த ஷமாயிலு திருமிதி அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களை ஹதீதுகளிலே எடுத்து, ஹதீதுகளிலே சஹாபிகள் சொன்னது படி எடுத்து எங்கள் முன்னால் ஒரு உருவமாக, ஒரு படமாக காட்சி அளிக்க வைக்கிறார்கள் இமாம் திருமிதி இமாம் ரஹிமஹுல்லா ரதியல்லாஹு தஆலா அன் வண்ணவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன் வண்ணவர்கள் அறிவிக்கிறார்கள், முதலாவது ஒரு மனிதரை குறித்து உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் முதலாவது நாம் என்ன கேட்போம்? அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னதோட தலை அப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, கால் அப்படி இருக்குது, முதலாவது நாம் சொல்கிறது அவர் குட்டையான ஆளா, உயரமான ஆளா, நடுத்தரமான ஆளா, இதுதான் முதலாவது கேள்வி. ஒரு மனிதனை பற்றி, ஒரு திருடனை பற்றியோ போலீஸு கூப்பிட்டு நம்ம விசாரிச்சுட்டா என்ன கேட்பாங்க? சிசிடிவி இருக்குதா, கேமரா ஃபுட்டேஜ் இருக்குதா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆள் எப்படி இருந்தார், கட்டையா, உயரமா, நெட்டையா, இதைத்தான் முதலாவது கேட்போம் இல்லையா? அப்போ முதலாவதாக நம் எல்லோருடைய ஒரு வளமையும் உண்டு. ஒரு மனிதனை பற்றி நாம் கேட்கும்போது முதலாவது என்ன கேட்போம்? அவர் நீளமானவரா, கட்டையானவரா? அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாயின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, வலா பில் கசீர், ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல.
சொல்லி போட்டு சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நடுநிலை உயரமுடையவர்களாக காணப்பட்டார்கள். நடுநிலைமை என்றால் அதுல ரெண்டு இருக்குது. ஒன்று என்னன்னா, கட்டையின் பக்கம் சாய்ந்தவர்கள் அல்லது உயரத்தின் பக்கம் சாய்ந்தவர்கள், நடுநிலைமை தான். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடுநிலைமை உயரமுடையவர்களாக இருந்தார்கள், ஆனால் உயரத்தின் பக்கம் தான் சாய்ந்தவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் உயரத்துக்கு வாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உயரத்துக்கு வாசானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். அப்போ உயரம் இவ்வளவுதான் அன்றது எங்கட ஒரு கண்ணுக்கு, எங்கட கண்ணுக்கு வெளிரங்கத்தில் நாங்கள் இல்லாவிட்டாலும் எங்கட உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு படம் அது எங்கள் கண்முன்னால் இப்பொழுது தோன்றும். ரசூலுல்லாஹ் ரொம்ப உயரமானவர்களும் அல்ல, ரொம்ப கட்டையானவர்களும் அல்ல, நடுநிலைமை உயரமுடையவர்கள், கொஞ்சம் உயரத்தின் பக்கம் சாய்ந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம். இரண்டாவது ஒரு கேள்வி வரும், அவர் கருப்பானவரா வெள்ளையானவரா அல்லது சிவத்தவரா என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா, ஏன்னா அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப காலம் இருந்தான், ரொம்ப காலம் ஹிதுமத்தில் இருந்தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹாதிமாக ஊழியராக. அதனால தான் ஹதீஸில் நீங்கள் கூடுதலாக பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் குறித்து அவர்களுடைய அங்க அவயங்கள் குறித்து பேசுறதுல இந்த சஹாபி தான் கொஞ்சம் கூடுதலாக பேசுவார். ஏன்னா கூட இருந்தவர் அவர் தானே, அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க சொல்றாங்க, சரி எப்படி நிறமுடையவர் என்று கேட்கும் போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். பொதுவாகவே ஒரு நியதி உண்டு, அல்லாஹு தாலா நபிமார்களை அழகாத்தான் படைச்சிருக்கிறார், எல்லா நபிமார்களும் அழகானவர்கள் தான், அது ஒரு 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 இயல்பது. ஏன்னா அழகு என்றால் அதன் பக்கம் மக்கள் சாயும் சந்தர்ப்பம் இருக்குது இல்லையா. ஒரு 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 நபி, ஒரு ரசூல், அவரை மக்கள் அன்புவிக்கணும் இல்லையா. அதனால பொதுவாகவே நபி ரசூல் என்று வரும்போது அவர் அழகானவர் தான். அதனால்தான் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து லுக்குமான். இந்த சூரத்து லுக்குமானில் வரக்கூடிய லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம், இவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல, அவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல, அவர் ஒரு இறைநேசர், சாலிஹான மனிதர். அவர் தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்தை எடுத்து பாருங்க, ஹதீதுகளை தேடி பாருங்க, அவர் அவர் நபியும் அல்ல ரசூலும் அல்ல, ஆனால் கிட்டத்தட்ட 1000 நபிமார்களிடத்தில் பாடம் படித்த ஒரு மாணவர் அவர் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா, இன்னும் ஒரு காரணம், அவர்கள் கொஞ்சம் உயர்ந்த ஆளு, அந்த கருமையான கடுமையான கருப்புடையவர்கள், உதடு தடித்தவர்கள், நம்ம அந்த நீக்ரோக்காரர்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர்கள் இருந்தாங்க. அதனால பொதுவாக ஒரு நியதி உண்டு, நபிமார்கள் என்றாலே அழகுதான். ஹைர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க வெள்ளையானவர்களாக இருந்தார்கள். உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவர் பண வசதி உள்ளவராக இருந்தாலும் இல்லாட்டியும், கட்டிலே படுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு ஆசை உண்டு, நம்ம வெள்ளையாக இருக்கணும் என்றது பொதுவாக ஒரு ஆசை உண்டு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், வெள்ளையாக பிறந்தா வெள்ளை, கருப்பாக பிறந்தா கருப்பு, அதனால யாரும் கவலைப்பட தேவையும் இல்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் சொல்லுவார்கள், கருப்பர்களை கழித்து பேசாதீர்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 4 கருப்பர்களை சொர்க்கத்தின் தலைவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறார், லீடர்ஸ் சொர்க்கத்தில். அதனால கருப்பு என்பது அசிங்கம் அல்ல. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பா வெள்ளையா என்ற கேள்வி வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹுவர்கள் வெள்ளையானவர்களாக இருந்தார்கள், அதிலையும் கடும் வெள்ளை அல்ல, வலாபில் அபியலில் அம்ஹக் என்றா கடும் வெள்ளை அல்ல. கடும் வெள்ளை என்று கேட்டா அதுக்கு எப்படி தெரியும், உதாரணம் சொல்றாங்க, இந்த சுண்ணா சுண்ணாம்புடைய வெள்ளை, சுண்ணாம்பு இருக்க ஜிஸ்ஸு சுண்ணாம்புடைய வெள்ளை, அப்படிப்பட்ட வெள்ளை அல்ல, சிலது பார்க்க முடியாத வெள்ளையா இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எல்லாரையும், சில கட்டங்களில் இந்த உடம்பு வெள்ளையாகிறது என்று ஒன்று இருக்குமே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அந்த வெள்ளையை யாரும் ரசிக்க மாட்டாங்க, கவலைப்படுவாங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்றாலும் என் முகம் வெள்ளைன்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டான், ஏன்னா அது வெள்ளை வருவது என்பது ஒரு நோயாக கருதப்படுகிறது இல்லையா, அது உடம்புக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும். அதனால அப்படிப்பட்ட வெள்ளையுடையவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் காணப்படல. வெள்ளை தான் கொஞ்சம் சிவப்பு கலந்த வெள்ளை, செம்மட்ட நிறமுடையதா இல்லை, கடுமையான செம்மட்ட நிறமுடைய அழகு, பரிபூரணமான அழகு வெள்ளை, அழகான வெள்ளை. அடுத்தது என்ன பார்க்கலாம், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டா, ஒரு ஆள்கிட்ட ஸ்டைலை மாற்றுறதுக்கு ஒரு வேலை இருக்குது, கொண்டையை வச்சு ஆளுட ஸ்டைலை மாற்றிடலாம். கொண்டையை அவர் நேரத்தோட கொண்டை வளர்த்துருந்தார், ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார் அவர், கொண்டையை கொஞ்சம் வெட்டினத்தோட என்ன அப்போ மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, என்ன
கொண்டையை வச்சு ஒரு மனிதனுடைய ஸ்டைலே மாற்றலாம் இல்லையா? நேற்று ஒரு மாதிரி இருந்தான் கொண்டையை, ஒரு டைப்பாக போட்டு வந்தான், இன்னைக்கு கொண்டையை வேற மாதிரி வெட்டிட்டு வந்தான். இன்னைக்கு தான் டிசைன் டிசைனாக வெட்டுறாங்க கொண்டையை. சலூனுக்கு போன அவனுக்கு மண்டை குழம்பி போற அளவுக்கு இவன் கொண்டையை வெட்ட சொல்றான் இல்லையா? அந்த அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி போச்சு. ஆனால் உண்மையிலே கொண்டையை, முடியை வைத்து ஒரு மனிதனுடைய ஸ்டைலே மாத்திரலாம். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி எவ்வாறு இருந்தது, இந்த முடிகள் எவ்வாறு இருந்தது? வலா பில் ஜஅதில் கதத், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடிகள் இருக்கிறது அது சுருண்ட முடி அல்ல. அதுக்கு உதாரணம் போடுறாங்க, இந்த சூடான்கார நாட்டுக்காரருக்கு, சூடான்காரரு அவங்கட முடியெல்லாம் பாருங்க, சுருட்டு 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 மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான முடி. அது கூட அதை நம்ம குறையா சொல்லிடக்கூடாது. நம்ம குறை சொல்றதல்ல இங்க நோக்கம், விளங்கப்படுத்துறது தான் நோக்கம். முன்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் குறித்து நாங்கள் பேசும்போது இந்த நாட்டுக்காரர் மாதிரி இல்லை, இந்த நாட்டுக்காரர் மாதிரி இல்லைன்னு சொல்ல அவங்களை குறை சொல்றதல்ல, உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. சுருட்ட முடியுடையவர்கள் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த பொம்பளைகள கொண்ட மாதிரி இப்போ சிலது இந்த முள்ளு 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 மாதிரி இருக்கும் கொண்ட, அப்படி இருக்குமா? எவ்வளோதான் தலையில் இந்த எண்ணெயை போட்டு வாரினாலும் அது முள்ளு மாதிரி தான் நிற்கும் தலையில். அப்படிப்பட்ட முடியுடையதா? அப்படிப்பட்ட முடியுடைய எதுவும் இல்லை. சரி, இந்த இந்த அயன் பண்ணுவாங்கல்ல முடியை, முடியை அயன் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டு கெடுப்பாங்க, நேராக கெடுப்பாங்கல்ல முடி. அப்போ இந்த லேடிஸ்ட பெண்களுடைய முடி மாதிரி அப்படி முடியா? அப்படி முடியும் அல்ல. அல்லாஹு தாலா எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு சுருட்ட முடி இருந்தா நல்லா இருக்குமா? இது நல்லா படல எனக்கு. பெண்களுடைய முடி மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? அதுவும் எனக்கு நல்லா படல. அடர்ந்த முடியா இருந்தா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்கும். கருப்பான முடியாக இருந்தா நல்லா இருக்குமா? கருப்பான முடியாக இருந்தா நல்லா இருக்கும். இந்த அனைத்து விடயங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்கள் சுருட்டில்லாத, சுருளாத முடி, நீளமான முடி, பெண்களுடைய முடிபோல் இல்லாத முடி, கம்பு மாதிரி நீட்டிப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அந்த கம்பி மாதிரி நீட்டி கொண்டிருக்கக்கூடிய முடி, அப்படி முடியும் அல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அப்போ எவ்வளோ இருந்துச்சு முடி, எவ்வளோ இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோட்டா வெட்டி இருந்தாங்களா அல்லது மொட்டை போட்டு இருந்தாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி இந்த நெத்தியில ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இருக்கும். ஷஹ்மத்துல் உதுன், காதுடைய இந்த சுனப்பகுதி இருக்குதே, இது வரைக்கும் இருக்கும். மட்டுமல்லாது அலீமல் ஜும்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பின்பகுதியில நல்ல ஜடை இருக்கும். யோசிச்சு பாருங்க, முகம் அழகான சிவப்பு கலந்த வெள்ளையுடைய முடி, அடர்த்தியான கருப்பு நிற முடி, அது இங்க ஆரம்பிச்சு இங்க காதுடைய சுனை வரைக்கும் வந்து அது நல்லா ஜட போட்டு இருக்குதுண்டா, எப்படி இருக்கும்? சில கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது இந்த பின்னால் இருக்கக்கூடிய ஜடை, இந்த தோல் புயம் ரெண்டின் மீதும் பட்டு கொண்டு இருக்குமாம். அப்படி சிலவங்க அப்படி நடக்கும்போது கொஞ்சம் முடி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அப்படி தலை ஆட்டி ஆட்டி நடப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜட்டை பின்னால் படும்போது அவங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி அப்படியே வந்து இந்த தோல் புயத்தில் படக்கூடிய அளவுக்கு ஜடை உள்ளதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்களுடைய முடி காணப்பட்டது. சரி, என்னதான் முடி அப்படி இருந்தாலும் இந்த ஷோல்டர் ரெண்டும் சுருங்கின மாதிரி இருந்தால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஷோல்டர் ரெண்டும் அப்படி விரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் எல்லாருக்குமே சந்தோஷமா, என் ஷோல்டர் எல்லாம் எப்படி இருக்குது, ஃபிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பனஞ்செலவழித்து இப்படி செஞ்சுருக்கிறேன் என் உடம்ப. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனஞ்செலவழிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்தான். இந்த தோல் புயம் ரெண்டுக்கும் மத்தியில் கொஞ்சம் விரிந்தவர்களாக, தூரம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதுக்கு அறிஞர்கள் எழுதுறாங்க, ஹாதா அலாமத்துல் கூவா, இது ஒரு பலத்துடைய அடையாளம். இது ஆள் வந்து இந்த சோர்ந்த ஆள் அல்ல, சோம்பேறித்தனமான ஆள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வீரமான ஆள் என்றதை காட்டுறதுடைய அடையாளம் தான் அது. அப்ப ஷோல்டர் நல்லா விரிஞ்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுடைய முடி பின்னால இப்படி ஜட வச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றால் அது எப்படி அழகானதாக இருக்கும் என்று யோசிச்சு பார்க்கணும். மட்டுமல்லாது சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை விட உலகத்தில் நான் எந்த ஒன்றையும் அழகாக பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகை போல உலகத்தில் எந்த ஒரு அழகையும் நான் பார்க்கல.
அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பரா இப்னுல் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரா இப்னுல் ஆசிப் ரழியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் திடீரென்று வருவாங்களாம், வரும்போது ஒரு சொகப்பு நிற கோட் போட்டிருப்பாங்களாம், சொகப்பு நிற கோட், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸ் போடுவாங்க, கமீஸை போட்டு சில டைமில் அதுக்கு மேலே ஒரு சொகப்பு நிற கோட் போட்டிருப்பாங்களாம், அந்த கோட்டை போட்டுக்கொண்டு நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களாம். பரா இப்னுல் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, சில கட்டத்தில் இந்த ஷஹமத்துல் உதுன் இருக்குதே இந்த காதுடைய சுனை, அதை தாண்டி இந்த ஷோல்டரில் அந்த முடி படுமாம், சொகப்பு நிற கோட்டை போட்டு அந்த முடி அப்படியே ஜட பின்னால படும்போது சொல்றாங்க பரா இப்னுல் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு அழகானதாக, மா ரஐது மின் தீ லிம்மத்தின் ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா அஹ்ஸன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு கோட்டை போட்டு முடி ஜடையோட வரும்போது இப்படி ஒரு அழகை நான் கண்டதில்லை. இன்றைக்கு அரபு நாட்டுகளுக்கு போனா எல்லாருமே அழகாகத்தான் இருப்பாங்க, பெரும்பாலும் நம்ம ஆட்கள் யோசிப்பாங்க என்னடா இது ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. சில எங்கட நாட்டில் கூட நிறைய இடங்களை பாருங்க, சில இடங்களில் இன்னுமே அந்த ஊர்களில் அந்த ஊரில் பொதுவாகவே வெள்ளையான ஆட்கள் இருப்பாங்க, அந்த பரம்பரையே வெள்ளையாக இருக்குது. சில வரலாறுகளை நாங்கள் தேடி பார்த்தால் யமனில் இருந்து துருக்கியில் இருந்து அந்த காலத்தில் எங்கட நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இந்த ஊரில் கல்யாணம் முடித்து அவங்களோட பரம்பரைகள் இன்னும் வாழுது, அதனால் அந்த வெள்ளை இங்கே கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கும், அப்படி இருக்கும் அந்த வெள்ளை பரம்பரை வெள்ளையாக அப்படியாக இருப்பாங்க, சில ஊர்களில் அப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அரபு நாட்டில் பொதுவாகவே அழகானவங்க இருப்பாங்க, நம்ம சவுதிக்கு போனாலும் மக்காவுக்கு போனாலும் நிறைய அழகான ஆண்களை பார்க்கலாம், அழகான ஆண்கள் இருப்பாங்க, ஒரு ஜுப்பா போட்டு கமீஸை போட்டு கொண்டு வருவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த அழகு எல்லாவற்றையும் மிகைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு காணப்பட்டது. எல்லாத்தையும் சேர்த்து தான் இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அன்னவங்க புருதாவில் பசந்தா ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு போனான், அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரண அழகுடையவர்கள், என்ன தெரியுமா அந்த வார்த்தை, நான் சொல்லக்கூடிய வார்த்தை பூசரி மாம் சொல்றாங்க, வம்பாரி உன்னசமி மூனஸ்ஸஹுன் அன்ஷரி கின் ஃபீ மஹாஸினி ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீ ஹி கைரு முன்கஸிமி மௌலாய ஸல்லி வஸல் தாயிமன் அபதா ஆலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி மௌலாய ஸல்லி வஸல் أبدا على حبيبك خير الخلق كله. இந்த வார்த்தையை பாருங்க, ஃபஹுவல்லதி தம்ம மஹனாஹு வசூரத்துஹு, ரசூலுல்லா யார் தெரியுமா, உள்ரங்கத்தில் குணத்திலும் நிறைந்தவர்கள், வெளிரங்கத்தில் தோற்றத்திலும் பரிபூரணமானவர்கள் என்று சொல்லி போட்டு, சும்மஸ்தஃபாஹு ஹபீபன் பாரி உன்னசமி, அல்லாஹ் அவர்களை அன்பராக நேசராக தேர்ந்தெடுத்து விட்டான் சொல்லி போட்டு சொல்றாங்க பாருங்க, முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபீ மஹாஸினிஹி, தங்களுடைய அழகை வேறொருவருக்கு பங்கு போட்டு கொடுத்தவர்கள் அல்ல. அப்படின்னா அவங்க பங்கு போட்டு கொடுக்க முடியாது, தாண்ட அழகை இன்னும் மொத்தம் கொடுக்க முடியுமா உலகத்தில். அப்படின்னா இந்த அழகில் ரசூலுல்லாஹ் அழகில் கொஞ்சம் இவருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, அல்லது அவருக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது, அங்கே கொடுத்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி, அழகு எனும் மாணிக்கம் பெருமானாரில் இருந்து பங்கு பிரிக்கப்படவில்லை, அந்த மாணிக்கம் அங்கே தான் இருக்குது. இமாம் பூசிரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லுவார்கள், அதைத்தான் பரா இப்னுல் ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட அழகான ஒருவரை நான் கண்டதே கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க பாருங்க, சரி முடி அப்படி இருக்குது, முடியை பார்க்கும்போது இங்கே நிறைய விஷயங்களை இல்லை சொல்ல வேண்டியிருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வாருவாங்களா, கட்டாயம் வாருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கையில் சீப்பு இருக்கும், எந்த பிரயாணம் போறண்டாலும் பிரயாணத்தில் சீப்பு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, ஒவ்வொன்று கண்டு ஒவ்வொரு ஹக் இருக்குது, அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கண்ணாங்க. முடிய வச்சிருந்து போதாது, தலைக்கு என்ன போடணும், முடிய வாரணும், அது அதுக்குரிய ஹக்கன் அதை நாங்கள் நிறைவேற்றணும் இல்லையா. கல்யாணம் முடித்தாலும் புள்ள குட்டியை பெற்றாலும் கல்யாணம் முடித்தா மனைவிக்குரிய ஹக்கு,
புள்ள குட்டியை பெற்றா புள்ள குடிக்கூடிய கடமைகள் இதெல்லாம் சரிவர ஒரு மனிதன் நிறைவேற்றணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு என்ன போடுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போட்டா அது ஒரு பளபளப்பா இருக்கும். ஏன்னா தலையில என்ன படும்போது, கருத்த முடியில என்ன படும்போது அது பளபளப்பா இருக்கும். சில கட்டத்தில் எப்படின்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசிப்பத்தில் ஏத்திகாஃப் இருப்பான் எங்க மஸ்ஜிது நபவியில. ஏத்திகாஃப் இருக்கும் போது வீட்டுக்கு போக மாட்டான், வீடண்டா ரொம்ப தூரமான வீடல்ல, ஒரு தரையை தீக்கினா ஆயிஷா நாயிட ஊடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கூட இந்த தலைக்கு என்ன போடுறது, தலையை வாடுறத ரசூலுல்லாஹ் நிப்பாட்ட மாட்டாங்க, தலையை மட்டும் போடுவாங்க ஆயிஷா நாயிட்ட. ஆயிஷாவே என் தலையை வாரி விடுங்க அப்படின்னு ஆயிஷா நாயி தலைக்கு என்ன போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை வாரி விடுவாங்க. வாரும் போது கூட எப்படி தெரியுமா, வலது பக்கம்தான் ஃபஸ்ட்டு வாருவான். முடி நீட்டமான முடி தானேங்க, எங்கள்கிட்ட அப்படி முடி கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து முடி இந்த வலது பக்கம் ஃபஸ்ட்டுக்கு வாருவான், அதுக்கப்புறம் தான் இடது பக்கம் வாருவான். அப்போ இந்த ரெண்டு முடியையும் வாருவார்கள். சில நேரத்தில் கொஞ்சம் பிரித்து வாருவாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரித்து வாருவாங்க. பிரித்து வாரி ஒரு குச்சொண்டு இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குச்சை எடுத்து அத்தரில் முக்கி அந்த நடுக்கோட்டில் அப்படியே தடவுவாங்க. எப்படி இருக்கு சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு குச்சை எடுத்து அதில் அத்தரை முக்கி இந்த பிரிச்சு வாரின நடுக்கோட்டில் அப்படியே தேய்ச்சுடுவான். தலைக்குரிய கடமை, நான் கொஞ்சம் பிஸியானால் எனக்கு தலைவாரவெல்லாம் நேரம் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, தலைவாரம் இல்லையாங்க, என்ன போடலையாங்க, அதில் என்ன நேரமே கிடையாதுங்க, நான் ரொம்ப பிஸியானால் உலகமே கையில், உலகத்துடைய முழு பொறுப்பும் கையில். அப்பையும் தலைக்குரிய கடமை என்ன, தலை வாரதற்குரிய கடமை என்ன, எல்லாத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை அடிச்சுக்கிறாங்களா, அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா, டை அடிச்சுக்கிறாங்களா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை அல்ல, இந்த மரதாரி போடுறது இருக்குது, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கிறாங்க. நாயகம் சொல்ல அது அது ஒரு காரணம் இருக்குதுங்க, இந்த யாரும் இந்த மரதாணி போடலைன்றதுக்காக வேண்டி நீ ஏதோ சுண்ண தொட்டு போட்ட அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அரபு நாடுன்றது கொஞ்சம் சூடான நாடு, அந்த நாடுகளில் கொஞ்சம் இந்த மரதாணியை போட்டால் கொஞ்சம் குளுமையாக இருக்கும். சிலது இந்த நூறலி பக்கம் இது போட்டானா ஒரு சைடுக்கு இழுத்துரும், ஏன்னா கூழ் அதிகமாகி அவன் உடம்பும் கூழாகி மரதாணியையும் போட்டு அதுலேயும் குளுமையாயினா ஒரு 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 மாதிரி ஆயிடுவானவன் இல்லையா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பகுதி அரபு நாடு, ரொம்ப சூடான பகுதி அந்த பகுதி. அதனால தான் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டிறைச்சி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிறைச்சி அவ்வளோ சாப்பிடு, ஏன்னா மாட்டிறைச்சி கொஞ்சம் சூடு, ஆட்டிறைச்சி ரசூலுல்லாஹ் விரும்பி ஆட்டிறைச்சி குளுமை உடம்புக்கு, அதனால என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாததுக்கு காரணம் இருக்கும். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னால் உடும்பு வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பனா நம்ம நாட்டில் இந்து உடும்பல்ல, அது அரபு நாட்டில் ஹலாலானது. அந்த உடும்பு வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு அனுமதி கொடுத்தான், ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னல. அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னல, நாங்கள் இதை தின்னக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏனால் அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னாததுக்கு காரணங்கள் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட தலைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த சாயம் பூசுவார்கள். சாயமண்டா என்ன, இந்த மரதாணி போடுவான். இந்த காலத்தில் சாயமண்டா என்னங்க, ஒருத்தனை மண்டையை பார்க்கும்போது அவன் என்ன மண்டையில் என்ன பூசியிருக்கிறான்டே விளங்க மாட்டேங்க. நம்ம முஸ்லீம்கள் கூட பூசி தள்ளுறான், அது என்ன டிசைன் எல்லாம் தலையில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதிலெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது மனுஷனுக்கு. பூசவே கூடாது ஒரு கலர் என்றால் ஹராம் என்றால் அது கருப்பு கலர் தான், கருப்பு கலர் பூசவே கூடாது. சில பேர் கொஞ்சம் வயசாகிட்டால் கொஞ்சம் கருப்புகளை பூச்சி நம்ம கொஞ்சம் வாலிபர் மாதிரி காட்சி அளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏமாத்துறது ஒரு மனுஷனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை முடியல, பழுத்த முடி இருந்துச்சா, பழுத்த முடி இருந்துச்சு, பழுத்த முடியை மறைக்க தானேங்க கலரை பூசுறது கருப்பு பூசுறது இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்கள் தன்னுடைய வஃபாத்து வரும்போது கூட பார்க்குறாங்க, அவங்களோட தாடியிலையும் தலையிலையும் நிறைய அடர்த்தியான முடி இருந்தது, அதிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியில கிட்டத்தட்ட 20 முடிகள் தான் பழுத்த முடிகள் காணப்பட்டது. சாமியில் பாருங்கள், தலையிலிக்கு முடி வரைக்கும் எண்ணிக்கிறான். இந்த காலத்தில் யோசிக்கலாம் இல்லையா, இந்த ரபீலோவல் மாதம் வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, உங்களை பற்றி நாங்கள் அப்படி ஏன் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்க, சஹாபிகளை பாருங்கங்க முடியில பழுத்த முடி எத்தனையோ அதை எண்ணி வச்சுக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு ஒன்றையுமே விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களுடைய புகழை அந்தஸ்தை மகத்துவத்தை பேசுறதாக இருந்தா இதெல்லாம் பேசி இருக்கிறான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வண்ணவர்களுடைய முடியில கிட்டத்தட்ட 20
வெள்ள முடிகள் காணப்பட்டது. ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பை கொண்டு என்ன செய்யல, டை பூசை இல்லை. அப்போ டை பூசுறது என்பது கருப்பை கொண்டு பூசுறது என்பது ஹராம். இந்த காலத்தில் இன்னும் முன்னே சொல்ல ஒன்று என்ன தெரியுமா, சிலவங்க இந்த தலைக்கு டை பூசுவா, அதில் ரெண்டு ஜாதி இருக்கும் மரதானியை பொறுத்த வரைக்கும், அதுலேருந்து தோல் உறிஞ்சு உறிஞ்சு வராது, தோல் உறிஞ்சு உறிஞ்சி வராது, ஏன்னா அது கலர் மட்டும்தான் ஒட்டிக்கொள்ளும், இது மரதோண்டி போடுறது. ஆனால் இந்த காலத்தில் போடக்கூடிய சில டைகள் இருக்கிறது, அது உறிஞ்சுறிஞ்சு வருது. அப்போ சில கட்டத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, உடம்பில் தண்ணீர் சேராத இந்த பெயிண்ட் மாதிரி அது இருக்கும். குளிப்பான கடமையை வச்சுக்கொண்டு, கடமையான குளிப்பை வச்சுக்கொண்டு இது போல் உறிஞ்சி வரக்கூடிய பெயிண்ட்டுகள் தலையில் இருக்கும்போது அவனை குளிப்பு கடமையை நிறைவேறுமா, இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். உலகத்தில் நாம் அழகை தேடி ஸ்டைலை காட்டுறதுக்கு முக்கியம் இல்லை, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பாதகம் வருமா அதை யோசிக்கணும். முடியல போடுறானு போடு, முடிய அப்படியே வாரின மாதிரியே இருக்கணுமா, அதுக்காக என்ன செய்யறான், ஏதோ ஜெல்லு அது இதெல்லாம் போடுறான் தலையில், அதை போட்டு அது மனமாக இருக்குதுன்னு அவன் வச்சுக்கொண்டு போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அதில் அல்கஹால் கலக்கப்பட்டிருந்தால், அல்கஹால் இருந்தால் அதோட போய் தொழுது வேலை இல்லை. வாலிபர்கள் கடையில் கடைக்கு வேலைக்கு வரும்போது, ஜப்புக்கு வரும்போது, ஆஃபீஸுக்கு வரும்போது ஜெல்ல போட்டு கொண்டு வராங்க, அதில் அல்கஹால் இருந்தால் லொஹர தொழுகுறான், அசர தொழுகுறான், தொழுக கூடாது. நஜீசை சுமந்து கொண்டு தொழுதால் தொழுகை கூடாது. இது போன்றவைகளை எல்லாம் ஒரு மனிதன் பேணி பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரியாமல் நாங்கள் முடிய அழகுபடுத்துகிறோம், அதை அழகுபடுத்துகிறோம் என்ற பேரில் இவைகளை செஞ்சு எங்கள்ட அமல்களை நாங்கள் பாழாக்கி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு மனிதரும் யோசித்து பார்க்க வேண்டிய. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய தலைமுடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் மரதானியை பூசி இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெயை போடுவாங்க, அழகுபடுத்தி கொண்டிருப்பாங்க. தாண்ட முடிய தாண்டான் அழகுபடுத்திக் கொள்ளணும் இல்லையா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்வாங்க. ஹைர் அடுத்த கட்டம் வாங்க, தலையை சொல்லியாச்சு, முகம் எப்படி இருந்தது, முகம் எப்படி காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் வட்ட முகமாக காணப்பட்டது. அது மாத்திரமில்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகம் வட்ட முகமாக காணப்பட்டது. இந்த கண் ரெண்டும் நல்ல விசாலமானதாக காணப்பட்டது. விசாலமானதா, சிலவங்களோட கண்ணு சின்ன கண்ணாக இருக்கும். இந்த சைனா நாட்டுகளில், சைனாவில எல்லாம் சில பேர் கண் இருக்கும், ஜப்பான்காரர் கண்ணெல்லாம் கொஞ்சம் சிரிசாக இருக்கும், அந்த மாதிரி இல்லை. நல்ல விசாலமான கண்ணாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண் காணப்பட்டது. அதே போல் அல் அஹ்தப், அஹ்தப் என்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த கண் இமை இருக்குதே, கண் இமை இருக்குது இல்லை, இந்த கண் இமை, இதுக்கெல்லாம் கண் புருவம் என்றது. இந்த கண் இமையில் கூட அது பெரிசாக யாரும் அதை பற்றி பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த சுருமா போட்டால் கொஞ்சம் கண்ணிமை நல்லா விளங்கும். சுருமா போடும்போது நல்ல கண்ணிமை இருந்தால் தான் நல்லா இருக்கும். கண்ணிமை சிலவங்களுக்கு உளுந்து உளுந்து போகும், அது வயசு போகும்போது கொஞ்சம் நல்லாவே உளுந்துருவோம், அது இல்லாமல் ஆகும், குறைஞ்சிரும், நல்லா குறைஞ்சிரும். இந்த கண்ணிமையில் கூட பராயிஸ் இப்னு ஆசிபிரதி எல்லாம் சொல்கிறாங்க, இந்த கண்ணிமையில் கூட ஒரு இடம் கூட விடுபடாமல் பரிபூரணமாக காணப்பட்டது. சரி, அடுத்ததாக பாருங்க, கண்ணிமை அப்படி இருக்குதா, அடுத்தது பாருங்க, இந்த கண் புருவம், இது கண்ணிமை கண் புருவம், இந்த கண் புருவம் இருக்குது அதுல ரொம்ப பெருசா இருந்துச்சா இல்ல, ரொம்ப சிறுசா இருந்துச்சா இல்ல, கண் புருவம் நல்லா இருந்துச்சு. அதுல இந்த சைடு வந்து இப்படி வளைஞ்சிருந்துச்சா, இப்படி லைட்டா வளைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த நடு என்ன இருந்தது, நடு சில பேருக்கு இந்த நடுவுல எல்லாம் முளைக்கும், நடுவை முளைச்சா ஜாயிண்ட் ஆயிரும், இந்த சைடும் அந்த சைடும் ஜாயிண்ட் ஆயிரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ரெண்டு பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அல்ல. எல்லாரும் அப்படித்தான் விரும்புவோம் இல்லையா, நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் சொன்னாங்கல்ல, நீங்கள் நினச்சி பிறந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஹஸ்ஸானி புரு சாபித்து இல்லைன்னு சொன்னாங்க. யாரை சொல்லலாம், அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது, ஏதோ நீங்களே பிளான் பண்ணி பிறந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னண்டா நீங்களே நினச்சி ஐடியா போட்டு இப்படித்தான் பிறக்கணும்னு நினச்சி பிறந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. சஹாபி யார முன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னால் தான் இருந்தாங்க. சரி, இன்னும் ஒரு ரசூல்லா கோபம் வருமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும், அதுக்காக வேண்டி எந்த நேரமும் சொல்லி சிடு சிடு சிடுன்னு இந்த சொல்லுவாங்களே, கொஞ்சம் சிரிடா, பணமாவது தாரன் சிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, காசு தாரன் சிரின்னு. சிலவன் சிரிக்கவே மாட்டான், சிரிப்பு அவனை சல்லி கொடுத்து தான் வாங்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காணும்போது முதலாவது ஒரு சிரிப்பு, சிரிப்புன்னா நக்கலான சிரிப்பும் இல்லை,
அந்த புன்முறுவல் பூக்குறன்ற அப்படி ஒரு சிரிப்பு ரசூலா. அதுக்காக வேண்டி இந்த இப்போ சிரிச்சுட்டே இருந்தால் என்ன நடக்கும், இந்த நம்ம சும்மா எங்கடா பாச செல்றேன்னா இந்த இளிச்சவாயன்னு சொல்லிடுவாங்கல்ல, சும்மா சொல்லுவாங்கல்ல இளிச்சவாயன்டா என்னடா, அவனுக்கு கோபமே வருதில்லை ரோஷமே வருதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோபமும் வரணும், கோபம் வரணும், எதுக்கு வரோ அதை பொறுத்து இருக்குது. சும்மா ஆண்டு எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் கோபம் வந்தா அப்படி சரி வராது, கோபம் தேவையானதுக்கு வரணும். அப்படி வராட்டி என்னடா இவன் மனுஷன் கோபமே வரமாட்டுது, கோபம் வரணும். நாயகம் சொல்லலாம் அவளை சொல்ல சில கட்டத்தில் கோவப்படுவாங்க, மார்க்க விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க, கூடுதலாக கேள்வி கேட்டாலும் கோவப்படுவாங்க. என்னங்க அந்த இதை பார்த்து அதை கொடுத்துருங்கண்டா, இதை பார்த்து எங்கே கொடுக்க, சரி இதை காட்டி சொன்ன இதை கொண்டு இதை அங்கே கொடுங்கண்டா, இடத்தையும் சொல்லி சாமானம் சொன்னதுக்கப்போ அதிலே இருந்து ஒரு கேள்வியை கேட்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த கேள்வி கூட கேட்க வேணும், கேள்வி மிச்சம் கேட்க வேணும். பனு இஸ்ரவேலர்கள் நாசமாக போனது கேள்வி கேட்டுதான், பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹி ஸலாத்தை கஷ்டப்படுத்தினா கேள்வி கேட்டுதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களுக்கு கோபம் வந்துட்டா என்ன அடையாளம், நல்லா விளங்குவோம், கோபம் வந்துட்டா முகம் கொஞ்சம் செவந்திருமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவண்டு மட்டுமல்லாம இந்த கண்புருவம் இருக்குதே மேல இது கொஞ்சம் அப்படியே மேல போயிட்டு போயிட்டு வருமா, நாம பார்க்கிறோமே அதை பார்த்துருக்கிறோமே, பாருங்க எப்படி சொல்றாங்க, கோபம் வரும்போது கோபத்துடைய அடையாளமாக யுதிர்ருஹுல் கலப் அப்படின்னா என்னது, யுஹர்ரிகுஹுல் கலப், இந்த கண்புருவத்தை கோபம் அசைக்க செய்யுமாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப ஹைர், அப்ப இப்படியான ஒரு அழகுடையவர்கள் இன்னும் முகத்துக்குள்ளேதான் இருக்கிறேன், இறங்கல கீழே இன்னும் இருக்குது இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்றதுக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஷமாயிலு திருமிதியை நடத்தினாலும் ஒவ்வொரு வருஷமும் புதிய புதிய எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். 122 வருஷமா நடத்தி இன்னமும் சொல்றீங்களே, ஆமாங்க 122 வருஷம் பார்த்தால் நான் 122 வருஷம் வாழல, ஒவ்வொரு வருஷமும் அப்துல் அமீத் பாஜி நடத்துகிற காலத்திலேருந்து நாங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், நாங்களும் இப்போ நடத்தி கொண்டு தான் இருக்கோம், இன்னும் இன்னும் புதிய தகவல் தான் கிடைக்குது. ஒவ்வொன்று அல்லாஹு தஆலா அப்படி வச்சிருக்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் உண்மை. இப்போ இந்த தடவை பார்த்தா இந்த கிதாபு கிட்டத்தட்ட 63 விரிவுரை ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க, சுபஹானல்லாஹ். இன்னும் இருக்குது, இன்னும் முடியல தான் நிற்கிறேன். இந்த மீசை தாடிக்கெல்லாம் இன்னும் வரல, இந்த கண்புருவம் கண்ணிமை தலைமுடி அதோடு தான் நிற்கிறேன். இன்னும் அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம், ஒவ்வொன்றா பேசுவோம் வெள்ளிக்கிழமை நாள் இன்ஷா அல்லாஹ். அதனால் ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக எங்கட வாப்பா உங்களோட வாப்பா பற்றி படிக்க வரலே, எங்கட வாப்பா உங்களோட வாப்பா எல்லாருக்கும் தலைவர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு கலிமா வச்சோன்ன நாம் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை பற்றி தான் படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைய தினமும் இதனுடைய மீதி விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தாலா நாம் கேட்டவைகள் நாம் சொன்னவைகள் மூலமாக நம் அனைவருக்கும் பிரயோஜனத்தை தந்தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை பாசத்தை அதிகமாக பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, புனிதமான இந்த மஜிலிசுக்கு வந்தவர்களை பொருந்தி கொள்வாயா, இந்த மஜிலிசிலே மார்க்கத்துடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான விடயங்களை கேட்டு படித்த எல்லோருக்கும் பரக்கத்து செய்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பை நமக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகள் நம்முடைய மனை மக்கள் நம்முடைய உறவுகளுக்கும் தந்தருள்வாயா. விசேஷமாக இன்றைய நாளும் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கும் விருந்து உபசாரம் கொடுக்கும் மக்களுக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜிலிசுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய வீடுகளில் அவர்களில் அவங்களோட உறவுகளில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவங்க எல்லோருடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயா. இந்த மஜிலிசுக்கு ஒரு சின்ன பொருளை அவர்கள் தரும்போது என்ன நீயத்தை அவர்கள் வைக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த நீயத்துகளை பரிபூர்ணமான முறையில் இந்த மஜிலிசுடைய பரக்கத்தினால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத்தினால பொருட்டினால அவைகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Yeah.
دعواهم بها سبحانك اللهم وتحيتهم بها سلام واخر دعواهم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا لا اله الا الله